ஃபீச்சர் BA6 வால்வோ பாடி போட்டு கொடுத்துருக்கோம். பக்காவாக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. ஃப்ரண்ட்டு ரெண்டு மல்டிஆக்சன் வேறு, மேலே பார்த்தீங்கன்னா 6 போலீஸ் லைட் போட்டு கொடுத்துருக்கு. ஃபுல் ஆல் எல்இடி லைட் ஃபிட்டிங்கு, நியான் லைட்டு, அதே மாதிரி நேம் போர்டு லைட்டு, இந்த மாதிரி சகல ஃபிட்டிங்கு, எல்லா எல்இடியில் உள்ள எல்லா ஃபிட்டிங் இருக்குது. ஃப்ரண்ட் SS பம்பர் போட்டு கொடுத்துருக்கு. ஹைட்ராலிக்கரில், ஏர் ஹார்னு, ஏர் டோர், ஏர் கிரில், அதே மாதிரி பர் ஹார்னு, இந்த மாதிரி சகலமும் இருக்குது. அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேரியரு, ஜாக்வார் டைப் பண்ணி கொடுத்துருக்கு. சைடு பாடி ஃபுல்லாகவே பியூ பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி வீல் கப் வந்து லேட்டஸ்ட் மாடல் பண்ணி கொடுத்துருக்கு. வீல் அரிசி போட்டு கொடுத்துருக்கோம். வாழை வைசர் போட்டு கொடுத்துருக்கு. வண்டியே வேறு லெவலில் இருக்கு. பார் வந்து பியூ ஆர்ட் பெயிண்டிங்கு, இதில் ஸ்டிக்கரிங் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக எல்லாமே பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரியர் ஜாக்வார் டைப்பில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சன் வைசர் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இந்த வண்டி நியூ மாடல், அந்த வண்டி தான் ஃபஸ்ட் டைம் போட்டு கொடுக்குறேன். ரியர் SS பம்பர் போட்டுக்கிறேன். பெரிய லார்ஜ் டிக்கி போட்டு கொடுத்துருக்கோம். லைட்டிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கு, செம்மையாக இருக்குது. அதே மாதிரி சைடு பாடியில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் லைட்டு, டேப் LED வந்து வாட்டர் ப்ரூஃப் போட்டு கொடுத்துருக்கோம். லைஃப் அது வாட்டு கிடக்கும், நம்பகமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 இயர்ஸ் நல்ல லைஃப் இருக்கும். கீழே வந்து பாடி கீழே வந்து ஒரு ஃப்ளாஷர் லைட் போட்டு கொடுத்துருக்கு. மேலே கிளாஸ்க்குள்ளே வந்து அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க, கும்முன் இருக்கு. அதே மாதிரி டிரைவர் டோர் வந்து ஃபுல் டோர் போட்டு கொடுத்துருக்கு. ட்ரைவர் டோர் பார்க்கிங் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி 3 ஸ்டெப் கீழேருந்து போகும்படி நச்சுன்ருக்கு. அப்படியே போனோம் அப்படின்னா உள்ள எல்லாமே சகலம் ஃப்ரீயாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு, ப்ரொஜெக்டர் டூம் போட்டு கொடுத்துருக்கு. அதுலேயுமே ஒரு 2 பார்க்கிங் லைட்டோடு வந்துடுறேன். இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட் ஸ்டெப் அலுமினியப்படி போட்டு கொடுத்துருக்கோம். ஏர் டோர் தான் போட்டு கொடுத்துருக்கு. டபுள் கிளிஸ் மாடல் போட்டு கொடுத்துருக்கோம். உள்ளே ஃபுல்லாகவே வுட்டன் மேட் பண்ணி கொடுத்துருக்கு. டிரைவருக்கு ஒரு பெரிய லார்ஜ் பெர்த்து ஒன்று போட்டு கொடுத்துருக்கு, ஃபுல் சைஸில் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி வுட்டன் பாக்ஸு வேறு லெவலில் இருக்குது. மெக்கா மெதினா தர்கா எல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது அப்பல வண்டியை. அதே மாதிரி கேர் அடா, வால்வோ டேஸ் போடு, அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. ரியர் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் ஒன்று கொடுத்துருக்கு, அது ரிவர்ஸ் கேமரா எல்லாமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் கேர் போட்ட உடனே டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிடும், தேர்வு பக்காவாக தெரியும். அந்தமாதிரி எல்லாமே சகலமும் பண்ணி கொடுத்துருக்கோம், வேறு லெவலில் இருக்க வண்டியை. அதே மாதிரி முன்னாடி டிரைவருக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா ஒரு தலைக்கு மேலே ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு, பஞ்சு பாக்ஸு, அதுக்கு மேலே ஒரு கோச்சு ஃபேன் ஒன்று, சீட்டு டிரைவருக்கு ஒரு சீட்டு பெல்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. ஹாட்ராக் மோல்டட் ஹாட்ராக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 மொத்தம் வந்து ஓவர் டைப் ஸ்பீக்கர் வந்தனால 2 வாய்ஸு, இந்த மாதிரி அதே மாதிரி சரௌண்ட் பாக்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்துருக்கு. டாப் LED டாப்பு, கிளாஸ் டாப் பண்ணி கொடுத்துருக்கோம். சைடில் வந்து பட்டி லைட் போட்டு கொடுத்துருக்கு. அதே மாதிரி 4A லேசர், 2 JPL, சரியா ஐடியோ வீடியோ போட்டு கொடுத்துருக்கோம். செம்மையாக இருக்குது வண்டியே, வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி சீட்டு பார்த்துட்டீங்கன்னா SK சீட்டு. அதே மாதிரி சீட்டு நல்ல கேப்பர், எக்கச்சக்கமான ஸ்பேஸ் இருக்குது. நட பார்த்திங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நல்ல ஃப்ரீ. அதே மாதிரி 43 இன்ச் சுமார் LED TV இருக்குது. இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நேம் போர்டு லைட் இருக்குது. அதுலேயுமே உள்ளேயே இன்டீரியருமே ஒரு நேம் போர்டு லைட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி படிக்கட்டுலேயுமே நியான் லைட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கான்.